ஆந்திராலையும் கேரளாலையும் தண்ணியிலேயே டேக் ஆஃப் ஆகி தண்ணியிலே லேண்ட் ஆகுற மாதிரி ஃபிளைட்டை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால ஆந்திராலையும் கேரளாலையும் நிறைய வாட்டர் போர்ட்ஸ் எல்லாம் உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர்போர்ட் மாதிரியே நீர்நிலைகள்லாம் எங்க இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இது மூலயமா நிறைய டூரிஸ்டை ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பிளேன் தமிழ்நாட்டில் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இது பாசிபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இப்ப ஆந்திரால எங்க விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜயவாடால இருந்து ஸ்ரீசலம் வரைக்குமே இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது நார்மலா ஒரு பேரேஜ் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேம், சின்னதாக ஒரு டேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேமில் இருக்க தண்ணியிலேயே டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணியிருக்காங்க. கேரளாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கேரளாவில் வந்து அதிகமாக தண்ணி தான் அதிகமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஆறு கடல் தண்ணி இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொச்சின்லேருந்து மூணாறு வரைக்கும் ஒரு பிளேனை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேனில் ஈஸியாக நம்மளால் எந்த இடத்துக்கு வேணாலும் போய்க்க முடியும். இப்போது அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா அந்தமான் மாலத்தீவ்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவு தீவாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவு போகிறதுக்கும் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா போகிறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது ரொம்பவே எஃபிஷியன்சியாகவும் சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடிய மாதிரி இருக்கிறனால இந்த ஃப்ளைட்டை எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஏரிஸ் இருக்குது. அதாவது செம்பரப்பாக்கம் ஏரி, புழல் ஏரி இந்த மாதிரி நிறைய ஏரிஸ் இருக்குது. அந்த ஏரி எல்லாமே நம்மளால் போர்ட்ஸாக மாற்றிக்க முடியும். சென்னையில் இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ட்ஸ்லாம் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அங்கிருந்து எல்லா ஊருக்குமே நம்மளால் இந்த மாதிரி பிளானை யூஸ் பண்ணி போய்க்க முடியும். அப்படி முக்கியமாக எங்கெங்கே போக முடியும் அப்படின்னா சென்னையிலிருந்து மதுரைக்கு போகலாம். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா வைகை அணை இருக்குது. இந்த வைகை அணையில் நம்மளால் ஈஸியாக போர்ட்ஸை உருவாக்க முடியும். சென்னை டு மதுரைக்கு ஈஸியாக ஒரு ரூட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும். ரெண்டாவது முக்கியமான இடம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேம்ஸ் இருக்குது. சிறுவாணி டேம் இருக்குது. உக்கடமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரிஸ் இருக்குது. இந்த மாதிரி இடத்துலையும் நம்மளால் போர்ட்ஸை கட்டிட்டோம் அப்படின்னா இங்கேக்கும் நம்மளால் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்கிட முடியும். மூணாவது தஞ்சாவூர். தஞ்சாவூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், காவேரி இருக்கிறதுனால இங்கேயும் நம்மளால் ஈஸியாக இங்கேயும் ஒரு போர்ட்டை உருவாக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்காவாசி இடத்த இது மூலயமா கவர் பண்ணிட முடியும் நம்மளால். சேலம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் டேம் இருக்குது. இந்த மேட்டூர் டேம்லையும் நம்ம ஒரு போர்ட்டை கட்டிட்டோம் அப்படின்னா இந்த ரீஜியனும் நம்மளால ஈஸியா கவர் பண்ணிட முடியும். கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்மளால டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்கிட முடியும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கன்னியாகுமரியில ஒரு போர்ட் உருவாக்கலாம், ராமேஸ்வரத்தில் ஒரு போர்ட் உருவாக்கலாம், திருச்செந்தூர்ல ஒரு போர்ட் உருவாக்கலாம். இப்படியே கடலை சுத்தி இருக்க முக்கியமான இடத்துல போர்ட்ஸ் உருவாக்கிட்டு அது மூலயமா டிரான்ஸ்போர்ட்டை இன்னமும் ஈஸியா பண்ணிக்க முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம போறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். ஊட்டிலையும் நல்ல ஒரு லேக் இருக்கு, கொடைக்கானல்லையும் நல்ல ஒரு லேக் இருக்கு. இந்த லேக்கை நம்ம போர்ட்டா யூஸ் பண்ணும் போது கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கும் நம்மளால இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி போய்க்க முடியும். இந்த ஜூலாம் இருக்கு பார்த்தீங்களா, வைல்ட் லைஃப்லாம் வச்சிருக்காங்களே, முதுமலை ஃபாரஸ்ட் இல்லைன்னா நேஷனல் பார்க் இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம இந்த போர்ட்டை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கும் நம்மளால ஈஸியா டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு வர முடியும். இது வெறும் மக்களுக்காக மட்டும் இல்லைங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்ங்கிறது மக்கள் பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு பொருளை கூட ஈஸியா எடுத்துட்டு போகலாம். இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மாதிரி வேணும், எங்க சென்னையில இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் இல்லை ஹில் ஸ்டேஷன்ல இருந்து கீழே இறக்கிட்டு வரணும் இந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும்போது ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம உயிருக்கு போராடுறவங்களையும் கூட்டிட்டு வர முடியும். இல்ல அந்த பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போறாங்கல்ல இந்த ஹார்ட் எடுத்துட்டு போறது இந்த மாதிரி டைம்லயும் இந்த பிளேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமா டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிடலாம். நிறைய பேத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட், சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட முடியும். இப்போ இருக்க டிராஃபிக்ல நம்ம மாட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஏர் டிராஃபிக் யூஸ் பண்ணும்போது ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமா போயிட முடியும். இந்த பிளைன்ல ரொம்ப ஹைட்டாவும் பறக்காது, அதனால நம்மளால வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே போக முடியும். இப்போ கொடைக்கானல்ல அந்த ஃபிளைட்ல போகும்போது அந்த வியூஸ் எல்லாம் இன்னும் நம்ம என்ஜாய் பண்ணி அந்த ரூட்ல நம்ம போக முடியும். ஒரு எமர்ஜென்சி டைம்ல எந்த இடத்துல வாட்டர் இருந்தாலுமே அந்த இடத்துல ஈஸியா நம்மளால லேண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருந்துச்சு அப்படின்னா சரி, இதோட பெனிஃபிட் பார்த்தோம், இதில் நிறையவே நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேம்ஸு, லேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. எப்போ வேணால் வறட்சி ஏற்படலாம். மேட்டூர் டேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கீழேயும் போயிருக்கு, அதே மாதிரி லேக்கில் இருக்க தண்ணியெல்லாம் காணாமையும் போயிருக்கு, ஓவர் டைம் ஓவர் ஃப்ளோ ஆகி வெள்ளமும் வந்திருக்கு, எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலை மெயின்டைன் பண்ணும், தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லெவலில் இருக்கணும், அதில் எதுவும் பாறை இல்லை இன்னும் ஏதாவது ஸ்ட்ரக்சர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளைட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அது லோ, ரொம்பவே லோ ஆங்கிள் பறக்கிறதுனால ரொம்பவே சேஃப்டியாகவும் இதை ரொம்பவே பாதுகாப்பாகவும் யூஸ் பண்ணணும். இதோட காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும்,
இருக்கும். இதோட யூசேஜ் காஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னலை விட இது ரொம்ப அதிகமாக இருக்கனால மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன் வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்காக இருக்க அந்த லேக்லையும் அந்த டேம்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் சில உயிரினங்கள்லாம் வாழும் பார்த்தீங்களா, அந்த உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வரையும் இதை டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணி மக்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.